மிசா எனப்படும் அவசர நிலை காலகட்டத்தின் இரண்ட காலத்தை ஒருபோதும் மறக்க முடியாது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 1975 ஆண்டு இதே நாளில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியால் நாடு முழுவதும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. சுமார் 2 ஆண்டு காலம் அமலில் இருந்த இந்த அவசர நிலை அமல்படுத்தப்பட்டதன் 46வது ஆண்டு தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் அப்போதைய ஆட்சியாளர்கள் இந்தியாவின் ஜனநாயக நற்பண்புகளை நசுக்கியதை மறக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். அவசர நிலை காலகட்டத்தில் பல்வேறு அமைப்புகள் அழிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்திய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவசர நிலையை கடுமையாக எதிர்த்த தலைவர்களை இந்நாளில் நினைவு கூர்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அதேவேளையில் இந்தியாவின் ஜனநாயக உணர்வை வலுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உறுதியேற்பதோடு அரசியல் சாசனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள நற்பண்புகளுக்கேற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என்றும் பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதன் மூலம் ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அவசரகால பிரகடன காலம் இந்திய வரலாற்றில் ஒரு கருப்பு அத்தியாயம் என்றும் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார்.